இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி ஆலயம். மன்னார்குடி என்றாலே அதன் பிரதான அடையாளம் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயத்திலே மூலவராக அமைந்திருப்பவர் வாசுதேவ பெருமாள் என்கிற திருநாமம் கொண்டிருந்தாலும் இந்த ஆலயம் உற்சவர் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இதுபோல பல ஆலயங்களை காண முடியும். மூலவர் திருநாமத்தை விடுத்து உற்சவர் திருநாமத்தை கொண்டே ஆலயத்தின் பெயர் அழைக்கப்படுகிற வழக்கமும் நிறைய உண்டு. இந்த மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி ஆலயம் தட்சிண துவாரகை என்று அழைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் துவாரகை நினைவுக்கு வருகிறது அல்லவா? கிருஷ்ண பகவான் வளர்ந்து ஆட்சி செலுத்தி அரசாட்சி நடத்திய திருத்தலம் துவாரகை. இந்த துவாரகை பின்னாட்களில், அதாவது கிருஷ்ணன் காலத்திற்கு பிறகு, கடல் கொள்ளை கொண்டு இந்த நகரே மூழ்கடிக்கப்பட்டது. இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியின் காரணமாக அந்த துவாரகை கடலில் மூழ்கியிருக்கக்கூடிய அரண்மனைகள், அதன் மிச்சங்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணன் வாழ்ந்த காலம் என்பது உண்மை. கிருஷ்ணன் வாழ்ந்தது சத்தியம் என்பதற்கு உதாரணமாக இந்த அகழ்வாராய்ச்சி குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. தட்சிண துவாரகை என்று என்ன காரணத்தினால் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவில் அழைக்கப்படுகிறது? அந்த கிருஷ்ண பகவானுக்கும் இங்கே உள்ள ராஜகோபாலசுவாமிக்கும் என்ன தொடர்பு? தலபுராணம் இதற்கான விளக்கத்தை சொல்கிறது. விஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தார். அத்தகைய அவதாரங்களுள் கிருஷ்ண அவதாரமும் முக்கியமானது. இந்த கிருஷ்ண அவதாரத்தில் எத்தனையோ சிரமங்களை பட்டாலுமே பலரையும் காக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதம் தரித்து இந்த கிருஷ்ண பகவான் போராடியிருக்கிறார். கிருஷ்ண பகவான் அவதார காலத்திலே நடந்த இந்த லீலைகளை கேள்விப்பட்ட இரு முனிவர்கள் தென்பகுதியில் வாழ்ந்தார்கள், அதாவது தென் பாரதத்தில் வாழ்ந்தார்கள். இந்த இரண்டு முனிவர்கள் பெயர் கோபிலர், கோபிரளயர் என்பது. சாதாரணமாக ஒரு கதையை நாம் கேட்டால் அந்த கதைக்குள் நாம் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். துவாரகையில் நடந்த கிருஷ்ண பகவானது லீலைகளை கேட்ட இந்த இரண்டு முனிவர்களும் கிருஷ்ண பகவானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக துவாரகைக்கே செல்கிறார்கள். பல இடர்பாடுகளை கடந்து, பல ஊர்களை கடந்து, கல்லும் மேடும் கடந்து துவாரகைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு முனிவர்களும். செல்கிற வழியெங்கும் கிருஷ்ணா 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 என்று அவனது நாமத்தை சொல்லி, உன்னை தரிசிப்பதற்காக நாங்கள் துவாரகைக்கு வந்து கொண்டிருக்கிறோம், தென் பாரதத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதிற்குள் சொல்லியபடியே இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் நாரத முனிவர் இவர்கள் முன்னால் தோன்றுகிறார். நாரத முனிவரை பார்த்தவுடனே அந்த முனிவருக்கு தங்களது நமஸ்காரங்களை சொல்லி அந்த முனிவரை வணங்குகிறார்கள். நாரத முனிவர் ஆச்சரியத்துடன் இந்த இருவரையும் பார்த்துவிட்டு, தாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். இரண்டு முனிவர்களும் விஷயத்தை சொல்கிறார்கள். உடனே நாரத முனிவர் சொல்கிறார், தாங்கள் காலம் தாழ்த்தி வருகிறீர்கள், கிருஷ்ண அவதாரம் முடிந்துவிட்டது, அதனால் தாங்கள் தொடர்ந்து நடந்து வருவது எனக்கென்னவோ தேவையில்லாதது போல் தோன்றுகிறது என்கிறார் நாரதர். இரண்டு முனிவர்களுக்கும் அதிர்ச்சி. என்ன காரணத்தினால் இந்த யாத்திரையை ஆரம்பித்தோமோ அது பூர்த்தி ஆகாமலே போய்விடுமோ என்று வருத்தப்படுகிறார்கள். நாரத பகவான் மனதில் ஒன்று தோன்றுகிறது, உண்மையான பக்தர்களான இந்த இருவருக்கும் கிருஷ்ணனின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்.
அவதாரம் பூர்த்தியானால் என்ன? தரிசனம் கிடைக்குமே. கிருஷ்ண பகவான் மனம் வைத்தால் இந்த இரண்டு முனிவர்களுக்கும் தரிசனம் தரலாமே என்று தோன்றுகிறது நாரத பகவானுக்கு. வருத்தப்பட்ட முனிவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு உபாயத்தை சொல்கிறார் நாரதர். என்ன உபாயம்? தாங்கள் இருவரும் நிச்சயம் கிருஷ்ண பகவானை தரிசிக்கலாம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்து புறப்பட்டீர்களோ அந்த இடத்துக்கே திரும்பச் செல்லுங்கள். அந்த திருத்தலத்திலேயே தவத்தை மேற்கொள்ளுங்கள். கிருஷ்ண பகவான் நிச்சயம் உங்களுக்கு காட்சி தருவார் என்று உறுதியளிக்கிறார். இந்த இரண்டு முனிவர்களும் நாரதருக்கு நன்றியை சொல்லிவிட்டு தங்களது பயணத்தை தொடங்குகிறார்கள். தாங்கள் எங்கிருந்து புறப்பட்டோமோ அதே திருத்தலத்திற்கு மீண்டும் வருகிறார்கள். அந்த திருத்தலம்தான் மன்னார்குடி. இந்த திருத்தலத்திற்கு வந்த முனிவர்கள் இருவரும் தவத்தை துவங்குகிறார்கள். கிருஷ்ண பகவான் தங்களுக்கு தரிசனம் தர வேண்டும், தங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையுடன் எதிர்பார்ப்புடன் தவம் துவங்குகிறது. உண்மையான பக்தனின் தவத்துக்கு எந்த தெய்வமும் மனமிறங்கும். அதுபோல கோபிலர், கோப்ரளயர் என்கிற இந்த இரு முனிவர்களின் தவத்திற்கு மனமிறங்கிய கிருஷ்ண பரமாத்மா இவர்களின் முன்னால் திருக்காட்சி தருகிறார். இந்த இருவருமே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பிரார்த்தித்து கண்களில் ஜலம் கசிய அவனை வணங்குகிறார்கள். என்ன வேண்டும் என்று கேட்கிறார் கிருஷ்ணர். பகவான் எப்போதுமே தரிசனம் மட்டும் தரமாட்டார், தரிசனத்தோடு நமக்கு வரத்தையும் கொடுப்பார். அந்த வரம் என்பது நாம் எந்த அளவில் கேட்கிறோம் என்பதை பொறுத்து வரத்தின் தன்மையானது அமையும். இந்த இருவரும் என்ன வரம் கேட்டார்கள் தெரியுமா? கிருஷ்ணா, துவாரகையில் உன்னை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். ஆனால் உனது அவதாரம் பூர்த்தியாகிவிட்டதாக நாரத முனிவர் சொன்னார். துவாரகையில் நீ நிகழ்த்திய லீலைகளை நாங்கள் கண்டு தரிசிக்க வேண்டும். எத்தகைய ஆசை பார்த்தீர்களா இந்த இரண்டு முனிவர்களுக்கும்! அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகளை இங்கே கண்டு தரிசிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பகவான் புன்னகைக்கிறார். தாங்கள் ஆசைப்பட்டபடி நிறைவேறும் என்று அருளிவிட்டு 32 லீலைகளை அவர்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டுகிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. எத்தகைய பேறு பெற்றவர்கள் இந்த இரண்டு முனிவர்களும் என்று நினைத்து பாருங்கள். பகவானிடம் சுயநலம் அல்லாத எதை கேட்டாலும் அது நடந்துவிடும். சுயநலத்தோடு எந்த ஒரு பிரார்த்தனையை வைத்தாலுமே பகவான் நிறைவேற்ற மாட்டார். உன்னை தரிசிக்க வேண்டும், உனது திருக்கோலத்தை காண வேண்டும், உனது லீலைகளை காண வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் அந்த 32 லீலைகளும் இவர்களுக்கு தரிசிக்க கிடைத்தன மன்னார்குடி திருத்தலத்தில். இதில் 32வது லீலையாக அமைந்ததுதான் பசுக்கள் மேய்க்கும் இடையன் சுரூபம். இந்த சுரூபம்தான் இந்த திருத்தலத்திலே ராஜ முனிவர்களுக்கு காட்சி தந்த அந்த 32வது லீலையில் கிருஷ்ண பரமாத்மா சிறுவனாக வேட்டி அணிந்து அந்த வேட்டியின் ஒரு முனையையே தலைப்பாகையாக வைத்து கையில் சாட்டை, இடுப்பில் சலங்கை, சாவிக்கொத்து, திருவடிகளில் கொலுசு, தண்டை உள்ளிட்ட ஆபரணங்களுடன் காட்சி தந்தார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த இரண்டு முனிவர்களுக்கும் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே திருக்காட்சிதான் ராஜகோபால சுவாமியாக உற்சவர் திருவடிவாக இன்று நாம் மன்னார்குடி திருத்தலத்தில் தரிசிக்கிறோம். இத்தனை பெரிய திருத்தலம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மன்னார்குடி திருத்தலம் மங்களாசாசனம் செய்யப்படாத ஆலயம். ஆனால் எந்த மகத்துவத்துக்கும் இங்கே குறைவில்லை. 16 கோபுரம், 18 விமானம், 7 பிரகாரம், 7 மண்டபங்கள் என்று
இந்த ஆலயத்தின் விஸ்தீரணத்தை பார்த்தால் பிரமித்து போவீர்கள். அற்பேற்பட்ட அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஆலயமாக மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயமானது அமைந்திருக்கிறது. சோழ மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் இந்த ராஜகோபால சுவாமி ஆலயத்திற்கு எண்ணற்ற திருப்பணிகள் செய்து அழகு பார்த்திருக்கிறார்கள். அச்சுதப்ப நாயக்கர் கருடஸ்தம்பம் நிறுவினார். விஜய ராகவ நாயக்கர் ராஜகோபுரம் எழுப்பி ஆயிரங்கால் மண்டபம் கட்டினார். மன்னார்குடி என்பது ஊர் பெயராக இருந்தாலுமே ராஜகோபால சுவாமி குடிகொண்டிருப்பதால் ராஜ மன்னார்குடி, மன்னார் கோவில் என்றெல்லாம் இந்த ஊருக்கு திருப்பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. வேதாரண்யம் விளக்கழகு என்று சொல்வார்கள், திருவாரூர் தேரழகு என்று சொல்வார்கள், திருவிடை மருதூர் திரு அழகு என்று சொல்வார்கள். அந்த வகையில் மன்னார்குடிக்கு அழகு மதில்கள்தான். மன்னார்குடி மதிலழகு என்பது பலரும் சொல்லக்கூடிய ஒரு சொலவடை. மூலவர் வாசுதேவ பெருமாளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் சிங்கபல நாச்சியார், அதாவது தாயார் திருச்சந்நிதியானது காணப்படுகிறது. இந்த திருச்சந்நிதியில் வழங்கப்படும் குங்கும பிரசாதம் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. எத்தகைய பிரச்சனை நமக்கு இருந்தாலுமே, எத்தகைய பிரார்த்தனையுடன் நாம் ஆலயத்திற்கு சென்றாலுமே, அன்னையின் திருச்சன்னதியில் கிடைக்கக்கூடிய குங்கும பிரசாதமானது நமது பிரச்சனைகள் அத்தனையும் களைந்து நமக்கு இன்னொருள் சேர்த்துவிடும். மன்னார்குடி ஆலயத்தை பற்றி ஒரு பழமொழி சொல்வார்கள், கோயில் பாதி குளம் பாதி என்பார்கள். அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்திலே குளங்கள் காணப்பட்டனவாம். மன்னார்குடி திருத்தலத்திலே ஒரு காலத்தில் 96 குளங்கள் இருந்தனவாம். இன்றைக்கு நாம் தரிசிக்கிற வகையில் நமக்கு காட்சி தருவது அற்புதமான திருக்குளம். இந்த திருக்குளத்தை ஆலயத்தின் அருகிலேயே நாம் தரிசிக்க முடியும். இந்த குளத்தை நாம் பார்த்தவுடனே இத்தனை பெரிய குளமா என்று நாம் அனைவருக்கும் ஆச்சரியம் மேலோங்கும். இந்த குளத்தின் பரப்பளவு என்ன தெரியுமா? சுமார் 23 ஏக்கர். இந்த திருக்குளத்தின் பெயர் ஹரித்ரா நதி என்று வழங்கப்படுகிறது. குளம் என்று சொல்கிறோம், நதி என்கிறீர்களே என்றெல்லாம் தோன்றுகிறது அல்லவா? மிகப்பெரிய குளமான இந்த திருக்குளத்தை காவிரியின் மகள் என்று சொல்வார்கள். அதனால் இதை நதி என்றும் சொல்கிறார்கள். இந்த ஹரித்ரா நதியின் பூர்வீக கதை தெரியுமா? தற்போது பார்க்கலாம். ஹரித்ரா என்ற சொல்லுக்கு மஞ்சள் என்பது பொருள். மஞ்சள் என்பது நிறம், ஒரு புனிதமான பொருள். ஹரித்ரா கணபதி என்று சொல்வோம், அதாவது மஞ்சளால் பிடித்த கணபதி. யமுனை நதியில் கிருஷ்ண பரமாத்மா என்னென்ன லீலைகளை நிகழ்த்தினாரோ அவை அத்தனையையும் ஹரித்ரா நதியிலும் நிகழ்த்தியிருக்கிறார். கோபியர்களுடன் குலாவுகின்றவன் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி ஒருமுறை கோபியர்களுடன் விளையாடிய போது அவர்கள் உடலில் அலங்கரித்த மஞ்சளானது, அதாவது ஹரித்ரா, இந்த குளத்தில் கலந்ததாம். அதனால் ஹரித்ரா நதி என்பது இந்த திருக்குளத்தின் பெயராயிற்று. இந்த திருக்குளத்தின் நடுவே அற்புதமான ஒரு ஆலயத்தை தரிசிக்க முடியும்.
மிக பிரம்மாண்டமான ஆலயம். இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருப்பவர் வேணுகோபால சுவாமி. இந்த ஆலயம் வந்ததற்கும் ஒரு கதை உண்டு. கிருஷ்ண பகவானின் தரிசனம் வேண்டி எண்ணற்ற முனிவர்கள் இந்த குளக்கரையில் தவம் இருந்தார்களாம். வடக்கே இருக்கிற யமுனையும் ஒன்று, தெற்கே இருக்கிற ஹரித்ரா நதியும் ஒன்று. இந்த ஹரித்ரா நதி யமுனையாக பாவிக்கப்படுவதால் யமுனை கரையில் தவம் இருப்பதாக இந்த முனிவர்கள் நினைத்து கொண்டு கிருஷ்ண பகவானை பிரார்த்திக்கிறார்கள். அந்த கிருஷ்ண பகவான் இவர்களுக்கு தரிசனம் கொடுத்து இந்த திருத்தலத்திலே இந்த ஹரித்ரா நதியின் மத்தியில் வேணுகோபாலனாக இன்றைக்கு திருக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஹரித்ரா நதியில் 66 கோடி புண்ணிய தீர்த்தங்கள் கலந்திருப்பதாக தலபுராணம் சொல்கிறது. ஸ்ரீரங்கத்திற்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் இந்த மன்னார்குடி ஆலயம் விளங்குகிறது என்பது வைணவர்கள் கருத்து. இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கும் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை தவிர பூச நட்சத்திரம் தாயாருக்கு விசேஷம். செங்கமல நாச்சியாருக்கு அன்றைய தினம் விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுகிறது. திரளான பக்தர்கள் வந்திருந்து தாயாரை தரிசித்து அருள் பெறுகிறார்கள். எந்த ஆலயத்திலும் காண முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் இந்த ஆலயத்தில் உண்டு. எந்த பெருமாள் ஆலயத்திலும் துர்கைக்கு ஒரு தனி சன்னதியை காண முடியாது. சிவாலயங்களில் சிவாலய கோஷ்டத்தில் துர்கையை நாம் தரிசிக்க முடியும். ஆனால் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி ஆலயத்தில் இந்த துர்காதேவியை நாம் தரிசிக்க முடியும். பெருமாள் சந்நிதி கோஷ்டத்தில் இந்த துர்கையாகப்பட்டவள் அருள் பாலித்து வருகிறாள். என்ன காரணத்தினால் இங்கே துர்காதேவி அருளிக்கொண்டிருக்கிறாள் என்பதற்கு நடமாடும் தெய்வமாக விளங்குகிற காஞ்சி மகாபெரியவர் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை தரிசித்த அந்த மகான் இந்த துர்கையை பற்றி சொல்லும்போது, கண்ணனுக்கு முன் பிறந்த மாயாதான் இந்த துர்கை. சகோதரனான ராஜகோபாலசுவாமி குடிகொண்டிருக்கக்கூடிய இடத்தில் சகோதரியும் இருப்பதில் ஆச்சரியமில்லை. அந்த வகையில் இந்த ஆலயத்தில் இந்த துர்காதேவி மிகச்சிறந்த வரப்பிரசாதி. இந்த துர்கையை எவர் ஒருவர் வழிபட்டாலுமே அவர் பல நலன்களை பெறுவார்கள் என்று மகாபெரியவா அருளியிருக்கிறார். ராகுகால நேரத்தில் இந்த துர்கை திருச்சன்னதியில் சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. புத்திர பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டி இந்த அன்னையை வணங்குகிறார்கள். ஏராளமான திருவிழாக்கள் இந்த ஆலயத்திலே என்று சொன்னோம் அல்லவா. பங்குனி திருவிழா, சித்திரை உற்சவம், வைகாசி கோடை உற்சவம், ஆடிப்பூரம், நவராத்திரி, ஆணி பௌர்ணமி தெப்பத் திருவிழா என்று எண்ணற்ற திருவிழாக்கள் ஆலயத்தில் திரளான பக்தர்களோடு வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு திருவிழா 1 மாதத்திற்கு கொண்டாடப்படுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மன்னார்குடி ஆலயத்திலே பங்குனி திருவிழா 1 மாத காலத்திற்கு கொண்டாடப்படுகிறது. 18 நாள் திருவிழா முடிந்து 12 நாட்கள் விளையாற்று திருவிழா, ஆக 1 மாத திருவிழா. இந்த 30 நாள் திருவிழாவை பல்வேறு ஜாதி அமைப்புகள், பல்வேறு அரசுத்துறை ஊழியர் சங்கங்கள் 12 காலமாக உபயங்களை ஏற்றி நடத்தி வருகிறார்கள். மனித நல்லிணக்கத்திற்கும்
ஊரின் ஒற்றுமைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பங்குனி திருவிழாவானது அமைந்திருக்கிறது. பெருமாளின் ஒவ்வொரு அலங்காரத்தையும் கண்கொண்டு தரிசித்தால் கண்களை அகற்ற முடியாது. அந்த பெருமாளிடமே நமது பார்வையானது தங்கிவிடும். அதுபோன்ற சிறப்பான ஒரு அலங்காரமாக பங்குனி திருவிழாவின் 16 நாள் வெண்ணைத்தாழி உற்சவம். சுவாமி வெண்ணை குடத்தை சுமந்து வீதியுலா வருவார். இந்த திருக்காட்சியை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக மன்னார்குடி மட்டுமல்லாமல் மன்னார்குடியைச் சுற்றியுள்ள பல ஊர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் வந்திருந்து ராஜகோபால சுவாமியை தரிசிக்கிறார்கள். வெண்ணை குடம் சுமந்து வரும் அந்த பெருமாள் மீது வெண்ணை வீசுகிறார்கள். அப்போது அந்த திருக்காட்சியை பார்த்தால் பக்தர்கள் அத்தனை பேரும் பரவசத்துடன் பெருமாள் நாமத்தை சொல்லி இந்த பெருமாள் வீதிவலம் வருகிற காட்சியை தரிசிக்கிறார்கள். இதற்கு அடுத்த நாள் தேர் உற்சவம் நடக்கும். திருவாரூர் தேர் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்லப்படுகிறதோ அதே போல மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தின் திருத்தேரும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அந்த தேர் மன்னார்குடி வீதிகளில் வருகின்ற அழகை பார்க்கின்ற ஒவ்வொரு பக்தரும் இந்த திருக்காட்சியை நாம் மீண்டும் அடுத்து எப்போது காண்போம் என்கிற ஏக்கமானது பக்தர்களின் மனதில் ஏற்படும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மேலோங்க, திருமணம் கைகூட, புத்திர பாக்கியம் பெற இந்த திருத்தலத்தை வணங்குவது வெகு சிறப்பாக சொல்லப்படுகிறது. எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலுமே இந்த சுவாமியிடமும் இந்த தாயாரிடமும் மனம் விட்டு சொன்னால் அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்பது உள்ளூர் வாசிகளின் கருத்து. ராஜகோபால சுவாமி இடையனாக இருக்கின்ற காரணத்தினால் கால்நடை தொடர்பான பிரார்த்தனைகள் இந்த ஆலயத்தில் நிறைவேறுகின்றன. தங்களது இல்லத்திலே கால்நடைக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் அல்லது உடல் நலிந்து காணப்பட்டால் இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டுகிறார்கள் பக்தர்கள். அதன்படி அந்த கால்நடைகளையும் குணமாக்குகிறார் இந்த ராஜகோபால சுவாமி. இந்த ஆலயத்திலே சிறப்பான நேர்த்திக்கடனாக பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஆலயத்திலே பசுதானம் செய்தால், அதாவது கோதானம் செய்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம், அனைத்து தோஷங்களையும் அகற்றலாம். ஆகமம் பாஞ்சராத்திரம், தலவிருட்சம் செண்பகம், இடையனாக காட்சி தரும் இன்முகன் கிருஷ்ண பரமாத்மா, கோபிலர் கோபிரளயர் என்ற இரண்டு முனிவர்களின் தவத்துக்கு இறங்கி இங்கேயே அமர்ந்து கொண்ட துவாரகை கிருஷ்ணர். இந்த காலத்தில் நமக்கெல்லாம் தவம் சாத்தியமில்லை. அப்படியானால் பெருமாளை தரிசிக்க முடியாதா? கவலை வேண்டாம். உள்ளத்திலே உண்மை கொண்டு நாமும் வேண்டினால் ராஜகோபால சுவாமி நமக்கும் எல்லா நலன்களையும் வழங்குவார். ஆகமங்கள் அப்படியே தொடரட்டும், வழிபாடுகள் வழக்கம் போல் இருக்கட்டும். இறைவனை மதித்து வணங்கினால் இன்பமான நாட்கள் நமதாகும்.